மாணவர்களே, நம்முடைய பிளஸ் டூவில் இருக்கின்ற தாவரவியல் பகுதியில் இருக்கின்ற இரண்டாவது பகுதியான தாவர உள்ளமைப்பியல், அதில் சயின்ஸ் குரூப் மாணவர்கள் லாங் வெர்ஷன் பாட்னி மாணவர்களுக்கு இருக்கின்ற கடைசி பகுதியான இரண்டாம் நிலை, அதாவது இருவித்தலை தாவர தண்டினுடைய இரண்டாவது குறுக்கு வளர்ச்சி அல்லது இரண்டாம் நிலை வளர்ச்சி, அதாவது செகண்டரி குரோத் ஆஃப் டைகாட் ஸ்டெம், செகண்டரி குரோத் ஆஃப் டைகாட் ஸ்டெம், அதாவது இருவித்தலை தாவர தண்டினுடைய குறுக்குவெட்டு குறுக்கு வளர்ச்சி, அதாவது இரண்டாம் நிலை வளர்ச்சி பற்றி பார்க்கணும். இந்த இரண்டாவது வளர்ச்சி என்பது எதனால் நடக்குதுனாக்க, இருவித்தலை தாவர தண்டில் இருக்கின்ற ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு அமைப்பு என்னன்னாக்க, அந்த வாஸ்குலர் கற்றையில் இருக்கின்ற வாஸ்குலர் கேம்பியம், அதனுடைய அமைப்பு பாருங்க, ஏற்கனவே பார்த்துருக்கோம். இரண்டாவது அதாவது இருவித்தலை தாவர தண்டில் இருக்கின்ற அமைப்பில் வாஸ்குலர் கற்றை உள்ளது, வாஸ்குலர் கற்றை, இது வாஸ்குலர் கற்றை இந்த மாதிரி இருக்கு. இந்த வாஸ்குலர் கற்றையில் இருக்கின்ற அமைப்பு என்னன்னாக்க, இது வாஸ்குலர் கேம்பியம், வாஸ்குலர் கேம்பியம், வாஸ்குலர் கேம்பியமானது உள்ளது, சரிங்களா, வாஸ்குலர் கேம்பியமானது உள்ளது. இந்த வாஸ்குலர் கேம்பியம் என்ன பண்ணால், ஒரு பக்க ஆக்கு திசு, இந்த பக்க ஆக்கு திசு தான் என்ன பண்ணாக்க இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு காரணம். அப்போ முதலாவது வளர்ச்சி என்பது என்னன்னாக்க, முதலாவது வளர்ச்சினாக்க நுனி ஆக்கு திசு, நுனி ஆக்கு திசு மூலமாக உண்டாகுதான் முதலாவது நிலை வளர்ச்சி. வேர் தண்டு இலையானது எதனால் உண்டாகுதுனாக்க, நுனி ஆக்கு திசு, நுனியாக்க திசுனுடைய வளர்ச்சி முடிஞ்ச பின்னாடி வர்றதை நான் சொல்லுனாக்க இரண்டாம் நிலை வளர்ச்சி. இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சி என்பது எதனால் நடக்குதுனாக்க, வாஸ்குலர் கேம்பியத்தால் உண்டாக்குது. இந்த வாஸ்குலர் கேம்பியம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒருங்கமைந்தது திறந்தது இருவித்தலை தவிர தண்டில், இது குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அதாவது பருவ கால மாற்றத்துக்கு தகுந்தவாறு என்ன பண்ண செயல்படுகிறது. அவ்வாறு செயல்படும் போது என்ன பண்ணுனாக்க, இது ஒரு வாஸ்குலர் ஒரு வளையத்தை உண்டாக்குறது, ஒரு வாஸ்குலர் வளையத்தை உண்டாக்குது, வாஸ்குலர் கேம்பிய வளையம், அது வாஸ்குலர் கேம்பியம். மற்றும் இங்க இருக்கின்ற பித்து, பித்தல் இருக்கின்ற வருகின்ற மெடுலரி கரில் இருக்கின்ற பாரன்கைமசல், இந்த பாரன்கைமசல் எல்லாம் சேர்ந்து என்னன்னாக்க ஒரு வாஸ்குலர் வளையத்தை உண்டாக்குறது, கேம்பிய வளையத்தை உண்டாக்குறது, கேம்பியம் வளையம். இந்த கேம்பிய வளையத்தை உண்டாக்கி என்ன பண்ணணும்னாக்க இரண்டாம் நிலை வளர்ச்சியை உண்டாக்குறது. இது வந்து என்ன சொல்றோம், பக்க ஆக்கு திசுவான வாஸ்குலர் கேம்பியத்தில் நடக்குது. இப்ப பாருங்க இந்த அமைப்பு பாருங்க, இது நம்ம புக்கில் இருக்கிற ஸ்ட்ரக்சர். முதல்ல வந்து வாஸ்குலர் கேம்பியம், இந்த வாஸ்குலர் கேம்பியம் இது கற்றை இடை கேம்பியம், அதாவது பித்தனுடைய மெடுலரி கதிர், கற்றை இடை கேம்பியம், இது வாஸ்குலர் கேம்பியம் கற்றை இடை கேம்பியம் சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து என்னன்னாக்க ஒரு கேம்பிய வளையத்தை உண்டாக்குறது. இந்த மாதிரி ஒரு முழுமை பெற்ற கேம்பியம் வளையம், கேம்பிய வளையத்தை உண்டாக்குறது. இந்த கேம்பிய வளையத்தை உண்டாக்கி என்ன பண்ணணும்னாக்க, இங்க அடுத்தது பாருங்க, கேம்பிய வளையத்தை உண்டாக்கி இது வெளிப்பக்கமாக எது உண்டாக்குனா இரண்டாம் நிலை புவையத்தை உண்டாக்குது, இது இரண்டாம் நிலை புயம், செகண்டரி புயம் அப்படின்னு சொல்றோம், செகண்டரி புயம். இப்போ உள்பக்கமாக எதை உண்டாக்குனாக்க இரண்டாம் நிலை சைலத்தை உண்டாக்குது, இரண்டாம் நிலை சைலம் அது உண்டாக்குது. அப்போ இந்த அமைப்பு என்ன சொல்றோம், இதுதான் இரண்டாம் வெளிப்பக்கமாக இரண்டாம் நிலை புயத்தையும் உள்பக்கமாக இரண்டாம் நிலை சைலத்தையும் உண்டாக்குறது. இப்போ இந்த அமைப்பு பாருங்க, அடுத்தது பாருங்க, ஒரு வாஸ்குலர் கற்றை மட்டும் பார்க்கணும், வாஸ்குலர் கற்றை மட்டும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாஸ்குலர் கற்றை இருக்கு, இருபத்தி ஐந்து வாஸ்குலர் கற்றை, இது கேம்பியம், இது கேம்பியம், அதாவது வாஸ்குலர் கேம்பியம், இது முதலாம் நிலை, முதலாம் நிலை புளோயம், இது இது என்ன சொல்றாக்க முதலாம் நிலை சைலம், முதலாம் நிலை சைலம், இது என்ன சொல்றோம் வாஸ்குலர் கேம்பியம், வாஸ்குலர் கேம்பியம். இது என்ன செய்யுதுனாக்க வெளிப்பக்கமாக செல்களை பிரித்து தருது, ஏன்னா பக்க ஆக்கத்து சொல்லியா செல்களை பிரித்து தருது. இது என்ன சொல்றனாக்க, இது இரண்டாம் நிலை, இது இரண்டாம், இரண்டாம் நிலை புயம், இது உள்பக்கமாக என்ன பண்ணதாக்க திசுக்களை உண்டாக்கிறது, இது வந்து என்ன சொல்றனாக்க இரண்டாம் நிலை சைலம், இரண்டாம் நிலை சைலம். அப்போ இந்த அமைப்பு தான் சொல்ற இரண்டாம் நிலை வளர்ச்சி, இரண்டாம் நிலை வளர்ச்சி. அப்போ இங்க பாருங்க இந்த அமைப்புல பாருங்க, இது கேம்பியம், இந்த கேம்பியம் என்ன பண்ணுது பாருங்க, உள்பக்கமாக இரண்டாம் நிலை சைலத்தையும் வெளிப்பக்கமாக இரண்டாம் நிலை புளோயத்தையும் உண்டாக்கி தருகிறது, வெளிப்பக்கமாக இரண்டாம் நிலை புளோயத்தையும் தருகிறது. அப்போ இது வந்து வாஸ்குலர் கேம்பியத்தில் நடக்குது, வாஸ்குலர் கேம்பியம் மற்றும் கற்றை இடை கேம்பியத்தில் நடக்கின்ற இரண்டாம் நிலை வளர்ச்சி. அதே மாதிரி இந்த அமைப்புல வெளியே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, கேம்பியம் உள்ளது, கேம்பியம் சாரி இது புரணி உள்ளது, இந்த புருணியில் என்ன இருக்கு பேரங்கைமா உள்ளது. இந்த பேரங்கைமா என்ன பண்ணாக்க வெளியின பக்கமாக ஒரு திசுக்களை உண்டாகுது, உள்பக்கமாக திசுக்களை உண்டாகுது, இது கற்றை கேம்பியம், கற்றை கேம்பியம். அப்போ இரண்டாம் நிலை வளர்ச்சி பத்தினாக்க ரெண்டு இடத்துல நடக்குது, ஒன்று வாஸ்குலர் திசுவில் நடக்குது, இன்னொன்று புருணியில் நடக்குது.
அப்போ இங்க பாருங்க, இது வந்து என்ன சொல்றாங்க, இரண்டாம் முறை வளர்ச்சி டைகாட் செல் நடக்கிற செகண்டரி குரோத்ல இது கேம்பியம். இந்த சிவப்பாக்கிறது கேம்பியம். இது உள்பக்கமாக இரண்டாம் நிலை சைலத்தை உண்டாக்குறது. உண்டவாக இரண்டாம், அதாவது இரண்டாம் நிலை சைலத்தை உண்டாக்குது. வெளிப்பக்கமாக இரண்டாம் நிலை புரோகத்தை உண்டாக்குது. இது இது முதலாம் நிலை புரோகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க புரணி பகுதி. இந்த புரணி பகுதியில் பார்த்தீங்கன்னா நடக்கிற செகண்டரி குரோத் பாருங்க, இது புரணி பகுதி. இந்த புரணி பகுதியில் இருக்கின்ற பாரென்கைமா செல்கள் என்ன ஆகுது, கார் கேம்பியமாக மாறுது, புரணி கேம்பியமா மாறுது. இதுக்கு என்ன சொல்றோம், பெண்டோஜென் அப்படின்னு சொல்றோம். பெண்டோஜென். இந்த பெண்டோஜென் என்ன பண்ணுனாக்க, வெளிப்பக்கமாக கார்க் என்று சொல்லக்கூடிய வெள்ளத்தை உண்டாகுது. வெள்ளம் அடர்த்தியான சூப்பரின் கொண்டிருக்கின்ற, சூப்பரின் சொல்கின்ற சென்ஸ் உரை கொண்டிருக்கின்ற வெள்ளத்தை உண்டாகுது. உள்பக்கமாக எதை உண்டாகுதுனாக்க, இரண்டாம் நிலை புரணி, அதாவது பெண்டோ டெர்மோ உண்டாகுது. பெண்டோ டெர்ம். அப்போ இது புரணி பகுதியில் நடக்கின்ற இரண்டாம் நிலை வளர்ச்சி. இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம்னாக்க, இது வாஸ்குலர் கற்றையில் நடக்கின்ற இரண்டாம் நிலை வளர்ச்சி. அப்போ ரெண்டுமே சேர்ந்தது தான் என்ன சொல்றோம், இரண்டாம் நிலை வளர்ச்சி. வாஸ்குலர் கற்றையில் நடக்கின்ற இரண்டாம் நிலை வளர்ச்சி, புரணியில் நடக்கின்ற இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ வாஸ்குலர் கற்றையில் நடக்கின்ற இரண்டாம் நிலை வளர்ச்சி பாருங்க, இது வாஸ்குலர் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியம். இந்த வாஸ்குலர் கேம்பியம் பண்ணீங்கன்னாக்க என்ன, உள்பக்கமாக இரண்டாம் நிலை சைலத்தை உண்டாகும், வெளிப்பக்கமா இரண்டாம் நிலை புரோகத்தை உண்டாகும். இது இரண்டாம் நிலை புரோகம் சரிங்களா, இது முதலாம் நிலை புரோகம் பாரென்கைமா சரிங்களா. அப்ப பாருங்க, வாஸ்குலர் கேம்பியம் உள்பக்கமாக இரண்டாம் நிலை சைலத்தை உண்டாகுது. அது எப்படி பண்ணதுனாக்க, இரண்டாம் நிலை சைலமானது கேம்பியமானது பருவகால மாற்றத்தை தக்கவாறு, சீசனல் வேரியேஷன், பருவகால மாற்றத்தை தக்கவாறு இந்த வெசல்கள் என்று சொல்லக்கூடிய சைலம் திசுக்களை உண்டாக்குறது. எப்படி உண்டாக்குதுன்னு பாருங்க, இது கேம்பியம். இது கேம்பியம். இந்த கேம்பியமானது என்ன பண்ணாக்க, முதல்ல உண்டாகிற இந்த திசு எப்படி இருக்குனாக்க பாருங்க, பெருசு சார் சைலம் வெசல்களுடைய அளவு எப்படி பாருங்க, பெருசா இருக்கு. இது எந்த காலத்துல உண்டாகுறாங்க, பருவ காலம். ஒரு ஆண்டில் இரண்டு பருவங்கள் நடக்குது. ஒண்ணு வந்து இலை வசந்த காலம், வசந்த காலம் ஸ்ப்ரிங் சீசன். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க ஆட்டமன் சீசன், அதாவது ஆட்டம்னாக்க இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்றோம், ரெண்டு காலம். அப்போ வசந்த காலத்தில் நீருடைய அளவு அதிகமாக கிடைக்குது. நீருடைய அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால அப்போ வெசலுடைய அளவு பெருசா இருக்கு சரிங்களா. இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய என்ன பண்ணாக்க, இதுக்கு அடுத்து நடக்கிறது பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, இது கீழே இறங்கிது. அதுக்கு அடுத்து நடக்கிறது பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, கோடைக்காலம் சரிங்களா, அதாவது இலையுதிர் காலம் சாரி. அந்த இலையுதிர் காலம் நடக்கின்ற அந்த கட்டையில இலையுதிர் காலத்துல இருக்கின்ற வெசலுடைய அளவு பாத்தீங்கன்னாக்க சின்னதா இருக்கு, நீர் கொஞ்சமா தான் கிடைக்குது. அப்ப கடத்த வேண்டிய அளவு வந்து கொஞ்சமா இருக்கனால இதனுடைய வெசலுடைய அளவு சின்னதா இருக்கு. இப்ப ரெண்டும் சென்றது தான் என்ன சொல்றேன், இந்த படத்துல பாருங்க தெளிவா கொடுத்தாங்க. இங்க பாருங்க, இந்த வாஸ்குலர் கற்றை, இந்த வாஸ்குலர் கேம்பியம், வாஸ்குலர் கேம்பியம் என்ன பண்ணுறது, முதல்ல உண்டாக்குறது வந்து இலையுதிர்கால கட்டை. இலையுதிர்கால கட்டை, அதாவது விண்டர் சீசன் அல்லது குளிர்காலம். குளிர்காலத்துல ஆட்டம், குளிர்காலத்துல பாருங்க இங்க இந்த வெசலுடைய அளவு பாருங்க சின்ன சின்னதா இருக்கு. இதுக்கு என்ன சொல்றோம்னாக்க, இலையுதிர்கால கட்டை. எனக்கு கட்டை எனவே செகண்டரி சைலம் தான், செகண்டரி சைலம் தான் கட்டைன்னு சொல்றோம். அப்ப இலையுதிர்கால கட்டை அல்லது என்ன சொல்றோம், ஆட்டவன் உண்டு அல்லது என்ன சொல்றோம், பின் பருவ கட்டை. முதல்ல உண்டாக்குறது இது முன் பருவ கட்டை, வசந்த காலம். வசந்த காலத்தில் உண்டாகின்ற கட்டை எப்படி பாருங்க, இந்த வெசலுடைய அளவு பெருசா இருக்கு. வசந்த காலம் அல்லது கோடை காலத்தில் உண்டாகின்ற இந்த கட்டையினுடைய வெசல்களுடைய அளவு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு. இதுக்கு என்ன சொல்றோம், முன் பருவ கட்டை. இதுக்கு அடுத்து வரக்கூடிய, தொடர்ந்து வரக்கூடிய இலையுதிர்கால கட்டை அல்லது குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா நீருடைய அளவு குறைவா இருக்கு. குளிர்காலத்துல விண்டர் சீசன் சொல்றோம். அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், இங்க வெசலுடைய அளவு குறைவா இருக்கு.